நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அசிஸ்டன்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான். சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும், இதுல காரை வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகரடப்பா வந்தாச்சா? டேய் தாரு தின்னு, எதை பார்த்து தகரடப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது, இது ரஷ்யன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவில ஏதுனா வெள்ளச்சாமின்னு பேரு. உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பன் வச்சாரு, பின்ன உங்க அப்பனா பாரு. கிண்டலா, கண்ண வரட்டும் சொல்றேன். நோ, இங்க உனக்கு எனக்கு தான் பேச்சு, இதுல அடுத்தால இழுக்காத. அப்படி வா வழிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுற, வாய பொத்துறா. இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனும் திறந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம். முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன, காரை கடிச்சு துப்பிடுவேன். என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலைய முழுக கூடாது. உங்க வண்டியை முதல்ல தலை முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா பாத்தியா, என் காரை பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? சும்மா சார், நான் சொல்லணும்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது காரை வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல, உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்ட அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேரு, கொஞ்சம் பாத்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் பூனி, 50 ரூபா அடங்க. ரெண்டாவது பூனியாவே வந்திருக்கலாம். தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயில், தாத்தா கம்பி தான். தமாஷா பேசுறீங்க. என்னப்பா ரெண்டாவது போனி? எத்தனாவது போனி வந்து நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. அன்னைக்கு கைய கட்டு வாய பொத்துன்னு சொன்னில, இப்ப ரொட்டி தட்டிடுறேன். தண்ணியில பேசிட்டதா கேள்வி ஏற்படலாம் போயிடும். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற, கண்ண நோண்டி. உன்னதான் கூப்பிடுறான். உன்னதான்டா. என்னையா? ஆமாண்டா, என் கூட குடிக்க உனக்கு தகுதி இருக்காடா? கைய கட்டுறா, வாய பொத்துறா, பேசுற. ஓ, வாய மூடனா பேச முடியாதோ? உணர்ச்சி வசப்பட்டேன், பயந்துற. யாரா நீ? எஸ்டேட் ஓனர் மோகன்ராஜ் இருக்காரு, அவர் மேனேஜர். மேனேஜராவது டேமேஜராவது, குடிக்கிறது எச்சி சாராயா? உனக்கு ஒரு முதலாளி, அவனுக்கு பேரு மோகன்ராஜ். ஏய், அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் விழுந்து கிடக்கல, தூக்கடா. வேணுண்டா, எனக்கு வேணும். ஓசிச்சாராயம் கிடைக்குதேன்னு குடிக்க வந்தேன் பாரு. எங்க தாத்தா செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அதுவும் தாத்தா செருப்பு தானா? உங்க தாத்தா கத்தி வச்சிருப்பாரா? எடுத்து குத்திக்க. தேடுறேன். எங்க லட்டு? சுதாரி பார்த்து. இவனும் எச்சி சாராயம் தானே குடிக்கான், இவனையும் ரொட்டி தட்டிடுவோமா? கண்ண வந்தா உதப்பாரு. என்ன சார்? நான் அந்த ரஷ்யா வெள்ளச்சாமி இருக்கானே, அவன் நீ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சாராயம் குடிக்க வந்தான். நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து என்ன அடிக்க வந்துட்டான். அப்படியா செஞ்சோம்? அதுக்காக நீ கோவப்பட்டு அவன் கைய கால முறிச்சிடாத. நல்லா கவனி, நீ கோவப்பட்டு கைய கால முறிச்சிடாத. நீங்க போங்க, நான் கவனிச்சுக்க. இந்த வருஷத்துக்கு இது போதும். யாரா புடிச்சு சொல்றது? கல்யாணத்துக்காக நான் பணம் சேர்த்து வச்சிருந்த உண்டில இருந்து பணம் எடுத்தியா? யார் சொன்னது? எஸ்டேட் மேனேஜர் சொன்னாடா. மாவட்ட கேளுங்க. மாப்ள, அந்த மேனேஜருக்கு இவன் மேல ஏதோ கோவம், அதனால போய் சொல்லி பத்த வச்சுட்டு போயிருக்கான். சாரிடா பிள்ள. மேனேஜர் என்ன முக்கிக்கிட்டு இருக்கீங்க? வரல. என்ன ரொம்ப நாளா கார் செட்டு பக்கம் தண்ணி போட வரதில்ல? அன்னைக்கு நான் போட்டுட்டு நான் பட்டபாடு போறாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாதனா நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு நம்ம காசுல போட்டுருவோம். இனிமே தண்ணி போடுறதுனா சொந்த காசுல தான் போடுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, என்ன மூச்சு வாங்குது? வண்டியத்தை எல்லாம் மூச்சு வாங்காதா? இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். மூச்சு நிறுத்தணும்னா? அது இல்லங்க, கண்ணனுக்கே தெரியாத ஐடியா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன? என்ன சொன்னா செய்வீங்களா? நிச்சயமா. நேர கடைக்கு போங்க, ஒரு பெரிய தராசு வாங்குங்க, ஒரு பக்கம் உங்க காரை ஏத்துங்க, இன்னும் ஒரு பக்கம் பேர்ச்சம்பளமா ஏத்துங்க. எடைக்கெட பேர்ச்சம்பளத்தை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வைங்க. நீங்க சாகுற வரைக்கும் தின்னுகிட்டே சாகலாம். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில பேர்ச்சம்பளம் மரங்களா முளைக்கட்டும். கண்டடே, என் சமாதி என்ன சகாரா பாலைவனமா? கண்ணனுக்கு வராத ஐடியா உனக்கு? அன்னைக்கு அவங்கிட்ட வத்தி தானே வச்சேன்,
இன்னைக்கு தீவட்டியே வைக்கிறேன். அன்னைக்கு காதை கடிச்சு துப்போன்னு சொன்னேன், இன்னைக்கு வாயை கடிச்சு துப்பிடுவேன். மேசையை விட்டுருவீங்க? தின்னுடுவேன். இவன் கூட பேசுறதா இருந்தா முகமூடி போட்டுட்டு தான் பேசணும் போட்டுருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? 100 ரூபாய் தர்றேன், பாக்கெட்ல வச்சுக்க. வண்டியை கொஞ்சம் தள்ளுறியா? நான் 200 ரூபாய் தரேன், பாக்கெட்ல வச்சுக்கங்க, என்ன விட்டுருங்க. வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம், விஷயத்தை சொல்லுங்க. ஆன் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்கார் தான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. சரி, நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிருவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2, எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு தெரியாத ஆளா இருக்கீங்களே. எங்கிட்ட 2 விடுங்க, உங்க முதலாளிக்கு 5 கணக்கு இருக்குங்க. பெட்ரோல் உறிஞ்சி தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. நான் தான் முதலாளி. நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க முதலாளியா வேலைக்காரனான்னு. அந்த 2 ரூபாய் விட்டுங்க, இப்பவே தரணும். வருஷம் கனமா இருக்க, கொஞ்சம் கூட கட்டிருக்கலாமே. இந்த எதையும் அப்படின்ட்டு இருக்கிய மடைய. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த மண்டையோட அருமை புரிஞ்சதா? அடிச்சுக்கிட்டு இருந்த அரம் நின்னு போச்சு. இது ரஷ்யா மண்டை, பார்த்தாலே தெரியுது. ஒயரெல்லாம் அறுத்து வச்சிருக்கேன், குடு. சார், நீங்க போய் காபி சாப்பிட்டு வாங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, இப்படி ஒரு மாங்கா மலை உனக்கு தேவைதானா? முளிய பாரு, திருட்டு முளி. கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா. நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் செய்து வைக்கண்ணா, டைம் ஆச்சு. எவ்வளோ வாங்க? 2 ரூபீஸ். எதுக்கு வாங்க? ஒரு சைடு வெட்டு வெட்டலான்னு தான். அம்மா, நீ திருட்டு புத்தி ஆகுமா? செய்க என்ன அப்படி, குடு. கணக்கே புரியலையே. சரி, மொத்தம் அள்ளிட்டு வரேன். லெவல்ல மாமா டீ வாங்கிட்டு வா. முடியாது. ஏண்டா? உங்க மாமா டீ குடிக்கிற நேரமா இது? கரெக்ட் மாப்ள, உன்னை விட உன் அசிஸ்டன்ட் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு 500 மில்லிக்கு வழி பண்ண முடியுமா? பண்ணிட்டா போச்சு. மாப்ள, நான் மாப்ள, நீ சாப்பிடலாம், எனக்கு வாங்கி கொடுக்கற. ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். செருப்பு எடுத்த பார்த்த துப்பிட்டு வச்சுட்டு போற செருப்பு கடைக்கு எதுக்கு வந்த? செருப்பு கடைக்கு செருப்பு வாங்காம பின்ன பருப்பு வாங்க வருவாங்க. கண்ணு குடி தொல்லை செஞ்ச செருப்பு கடமையா? இல்லாத கேட்டு ஏயா தொந்தரவு பண்ற? இங்க பாத்தியா எவ்வளவு அழகான செருப்புகள் எல்லாம் இருக்கு, வேணுங்கிறத வாங்கிட்டு போயா. யோ, நான் சொன்னது கண்ணு குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பன்னிக்குட்டி தோல்ல செஞ்ச செருப்பு தான் இருக்கு. அத நீயே போட்டுக்க. 8, 9. ஏங்க திடீர்னு கதவை சாத்திட்டாங்க? உள்ள ஸ்டாக் எடுக்காங்கய்யா. பயங்கரமான சத்தமா இருக்கு. ஓல்டு ஸ்டாக் அப்படிதான் இருக்கும். உங்க கடை பக்கத்துல இருக்கா? வந்து எடுக்க சொல்றேன், நல்லா எடுப்பாரு. போகடா, வெட்டி போயிடுங்களா. எங்களை விட்ட 9 விட்டேங்க, 10, 11. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை ஏமாத்திட்டு நம்ம ராதாவே அந்த ராஜாவுக்கு நிக்க முன்னாரு மாம. ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்கன்னு நீங்களும் விட்டு கொடுத்தீங்க. இப்ப அந்த கல்யாணம் நின்னு போச்சு. உங்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் பெப்ப என்னென்ன? உங்களுக்குன்னு பிறந்த பொண்ணை தூக்கி வந்து தாலி கட்ட முடியுதானே? ஏன் பயப்படணும்? பெறப்படுங்கண்ணே. பார்வையில அவன் மாறிய பாக்குறேன், கொன்னுடுவேன். வீட்டுல சொல்லுவியா? மாட்டியாடா சொல்லுவியா? போடா போடா. ஓகே, என்னம்மா? கண்ணம்மா இங்க எஸ்டேட் போயிருக்காரு, அரை மணி நேரம் ஆகும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏன், என்ன விஷயம்? அவங்க அப்பாக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்திருக்கோம். ஆமா, எங்க அப்பாக்கு என்ன கிடைச்சா பிரிச்சிருவாரு சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் புருஷ முட்டாட்டி ஆயிட்டா? என்ன சொல்ற? நீங்க கோயில போயிருங்க, அண்ணன் வந்தவன விஷயத்தை சொல்லி தாலியோட வர சொல்றேன். கோயில வச்சு தாலி கட்டுங்க. அப்புறம் உங்க அப்பா என்ன? அப்பனுக்கு அப்பா வந்தாலும் பிரிக்க முடியாது. போங்க, பரப்புடுங்க. இவங்க கல்யாணத்துக்கு நாம என்ன சீதனம் கொடுக்கலாம்? புதுசா ஸ்பானர் வாங்கி கொடுத்துருவோமா? அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும்.
பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தரவேணா சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க அதுக்கு பதிலா அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணையும் எங்களுக்கு தா அண்ணே வாங்கண்ணே இற வர என்ன அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெறியுது பின்ன கொப்பர் சேவை கொப்பர் சேவை நெறியேன் அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியேன் அவர் வாய கிண்டுதான் அடுப்ப கிண்டுற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல இன்னைக்குதான் கடவுளா கண்ண திறந்து ஒரு வண்டிய கடைசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோவரமா இல்லையாடா வண்டி கொடைசாஞ்சு அச்ச முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ண திறக்கிறதா அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் வண்ட திறந்துருச்சு டே அது டாக்டருக்கு கண்ண திறந்திருக்காரு தையல் போடுறாருல காசு வாங்குறாருல இங்க நமக்கு கண்ண திறந்திருக்காரு பத்த வைக்கிறோம்ல ரூபா வாங்குறோம்ல முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு நீயே துருத்திய ஊது அத துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறெல்லாம் வத்தி போகுது இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது ஊதுரா வைத்தியரே என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் போறோம் யார் அது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏயா குழப்பற அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற என் பொண்ணு என்ன செய்யுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க சன்ஃபிளவரா இருக்குமோ டேய் சூரியகாந்தி பொண்ணு வாய மூடுறா பாத்தியா மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான் அப்புறம் என்ன இருக்குது சாயந்தரம் ஆச்சுனா தலையில குறம் குடமா தண்ணி ஊத்த சொல்லுது பேர் என்ன காவேரி காவேரியா கேக்காதயா உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு தண்ணி தானே கேட்டுச்சு அதுக்கெல்லாம் குட குடமா ஊத்துனா பத்தாது திறந்து விடணும் காவேரிய பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அது சரி பண்ணிடுவாங்க இந்தாங்க மருந்து ஆனா ஒண்ணு தின்னுன்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க எல்லாம் சரியா போயிரும் புரியுதா புரியுது அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் ரொம்ப நன்றி நன்றி நீங்க வச்சுங்க காசை கொடுத்துட்டு போங்க புரிய வாயில என்ன கேக்குறா பழனிமலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான் என்னது நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனிமலையும் இமயமலையுமா அடாடாடாடாடாடா என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்னையா இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன் இதை இப்படியே விட்டுரு இவனை புள்ளைய பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது இனிமே கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கயா இங்க வா இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான் திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பா ஒரு மாசம் கொடு எல்லாம் சரியா போயிரும் அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் இப்படிதான் அப்படி குட்டி விடு ஓடுங்க ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான் லாடம் கட்ட கூப்பிட்டாங்க வந்து லாடம் கட்டு சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க கால் தெரிஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வண்டி மாடா நொண்டி மாடு போடா அப்படி வையி இப்படி வையி அங்க வைக்காத நுனில வையி என்ன மடையா உனக்கும் கோப்பனுக்கு புத்தியே இல்லையா அங்க வையி இங்க வையின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீய வச்ச வையினா டீய தான் வைப்பேன் எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறது அர்த்தம்டா மடையா எங்க இதுல வையினா டீய வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா மாக்கானா பற்றையா பற்ற டப்பா பற்ற என்னடா கமகமனு வாசனை வருது இது ராமதேவர் தோட்டம்னே பலாப்பழ வாசனை ஓ பலாப்பழம் இல்ல நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிடுவாங்க கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பழா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே அதுதான்டா ஐயோ அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன இதுதான் கத்திய குடுறா வேண்டாண்ண கத்திய குடுறா திருடுறது தப்புண்ண எதிரா திருட்டு அதான் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா
சந்திரகிட்ட எடுத்துடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா, ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வேக்கன பேசுறீங்க. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகில்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்க? ரெண்டு நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும். என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூழாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்படத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், பயிறு வீங்கும், வெடிச்சாவும். யார் வீட்டுல வேப்பல சொறி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டேன். வரலையே? இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டறக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மை கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம், பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவை நானும் செய்யறேன்னு. சரிங்களா? டேய் அண்ணனுக்கு நாலு கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க சொல்லுடா. இந்த டீக்கடைக்கார கை தவறி டீய ஊத்திதா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா புதைச்சது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படி புதைச்சோம்? அங்க இல்லடா. டேய், எதை புதைச்சீங்க, எங்க புதைச்சீங்க? சுனப்பானா, எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பூமியில முளைக்குது. யாருங்கடா காது குத்துற? அங்க ராமத்தேவர் பலாப்பழத்தை காணும்னு கையில சூழாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அழுகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே, என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கு எல்லாம் எங்களை கூப்பிடாங்க. என்ன நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சே திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இல்லடா, இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க, இந்த பலாப்பழத்தை ரெண்டு பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறையா? சரி பாக்குறோம்ங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்டப்பலமாச்சே, உங்களை மாரியாத்தா சூழாயத்துல குத்த மாட்டா. அதுக்கு பரிகாரம் இருக்கு, பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போற? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறோம், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன, எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க, நம்ம பலாப்பழத்தை குடிச்சு பங்கு போட்டு ஊரு பூரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாடா, அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன, ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அது உங்க வரல? என்ன பழம் சாப்பிடாதீங்க, வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறகிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டு வெறும் சக்கையவா? எங்களுக்கு வேணும், வாடா. ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்படத்தை திருடி தின்னுபிட்டு
தோலை ஏன் காலடியில போடுவ? உன்ன சூறாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன். இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டா பற்றி நீ எடுத்துக்கலாம். இவன் அப்பன் இப்பவே போறேன், இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற, வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து, உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு நூறு நூறா குத்திக்கிட்டு. ஐயா, கல்லாவில நூறு நூறு ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ நூற குத்திட்டான், எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான்.